நம்மளுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு ரெண்டு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் சாப்டரில். இப்போ நான் நெக்ஸ்ட்டு தேர்ட் மெத்தட் சொல்லித்தரேன். ஃபாலோயிங் ஆர் த பேலன்ஸ் இன் த புக்ஸ் ஆஃப் தாமஸ் எஸ் ஆன் 31st March 2019. இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அதாவது புக்ஸ் ஆஃப் தாமஸ், அவருடைய பிஸ்னஸோடைய ப்ராஃபிட் ஆர் லாஸ் அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதாவது கேபிட்டல். இப்போ வந்து பர்டிகுலர்ஸில் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், ஃபர்னிச்சர், லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ், சன்ட்ரி டேட்டாஸ், அது மாதிரி சில லைபிலிட்டிஸ், அப்புறம் அசட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம இப்போ சம் போட போகிறோம். அவரோட அசட் லைபிலிட்டிஸ் மிஸ்டர் தாமஸ் என்னன்னு பார்ப்போம். சொல்யூஷன், இந்த புக் ஆஃப் தாமஸ் இதோட லைபிலிட்டி சம்ஸ் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுங்க கைஸ். லைபிலிட்டிஸ் ருபீஸ் ருபீஸ் அசட் ருபீஸ் ருபீஸ். நெக்ஸ்ட் இதில் நம்மளுக்கு வர அசட் என்னென்னது, லைபிலிட்டிஸ் என்னென்னது புக்ஸ் ஆஃப் தாமஸ்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், கிரெடிட்டர்ஸ் வந்து லைபிலிட்டிஸ் வரும். ஃபஸ்ட்டு லைபிலிட்டிஸ் அசட், அதோட டிஃப்ரென்ஸ் என்னென்னா லைபிலிட்டிஸ் நம்மளுக்கு இருக்கிற சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அசட் நம்மக்கிட்ட இருக்கிற சொத்துக்கள் அந்த பிஸ்னஸில். அப்போது சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் லைபிலிட்டிஸில் வேல்யூ 6 lakh. நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் கொடுத்துருக்காங்க, அது நம்மளுக்கு ஒரு அசட் பிஸ்னஸில். லேண்ட் அண்ட் பில்டிங் நம்மளுக்கு பிஸ்னஸில் லேண்டும் பில்டிங்கும் அசட். அது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 lakhs கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சன்ட்ரி டெட்டாஸ், டெட்டாஸ்னால் கடன் வாங்கினவங்க, கிரெடிட்டாஸ்னால் கடன் ஈந்தோர். அப்போது இவங்கக்கிட்ட கேஷ் இருக்கு, டெட்டாஸ் கடன் வாங்கினவங்க, அப்போ 3 lakh 20,000, அது நம்மளுக்கு அசட். நெக்ஸ்ட்டு பில்ஸ் பேயபிள், நம்ம பே பண்ணணும், அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்படின்னா அது லைபிலிட்டிஸ். நெக்ஸ்ட்டு கேஷ் இன் ஹேண்ட், நம்மக்கிட்ட இருக்கிற கேஷ் வந்து நம்மளுக்கு அசட், நம்மளுக்கு 20,000 கேஷ் இன் ஹேண்ட். நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள், நம்மளுக்கு கிடைக்குது, அப்போ அதுவும் அசட். நெக்ஸ்ட் ஸ்டாக், நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாக், அதுவும் நம்மளுக்கு அசட் தான், 2 lakh 20,000. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதெல்லாமே கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பர் 80,000 + 3 lakh + 3 lakh 20,000 + 20,000 + 60,000 + 2 lakh 20,000. இப்போ நம்மளுக்கு மொத்தமாக 10 lakhs கிடைக்குது. அப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்துட்டோம்.
நெக்ஸ்ட் இங்கே தான் கேபிட்டல் வரணும், லைபிலிட்டிஸில் கேபிட்டல் கேபிட்டல் தான் பேலன்சிங் ஃபிகர். இது நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா, இது எவ்வளோ வெல்ஸ் சன்ட்ரி கிரெடிட்டாக 6 lakhs இருக்கு, ப்ளஸ் பில்ஸ் பேயபிள் 1,20,000 ஈக்குவல் டு 7,20,000. இதில் 7,20,000 மைனஸ் 10 lakhs ஈக்குவல் டு 2,80,000. ஓகே, நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க புக்கில்னா, ஆன்சர் கேபிட்டல் 2,80,000 கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளுக்கு இங்கே கேபிட்டல் 2,80,000 கிடச்சாச்சு. இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னால் இப்படி தான் நம்ம போடணும், லைபிலிட்டிஸ் அசட், அதில் இருக்க லைபிலிட்டிஸ் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அசட் நம்மக்கிட்ட இருக்கிற அசட், இது ரெண்டுமே ஈக்குவல் பண்ணி அந்த வேல்யூவில் இந்த லைபிலிட்டிஸோட வேல்யூ மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கேபிட்டல் கிடைக்குது. நம்ம ஈஸியாக இந்த சம் போட்டுடலாம்.